சார், இந்த திருப்பூர் தெய்வ குழந்தை பார்க்க போயிருந்தீங்க சார், 5 மாதத்துலேயே குறைப்பிரசவமாக வந்த குழந்தை. இது என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரிலாம் உதவணும்னு யாருக்கும் நினச்சது கூட கிடையாது. லாரன்ஸ் மாஸ்டர் உதவுறப்போ நான் கூட இருந்து பக்கத்துலேருந்து பார்க்கும்போது கூட, பரவாயில்ல மாஸ்டர் ஏதோ ஒரு தெய்வ பிறவி, அவருக்கு இவ்வளோ கடவுள் வந்து பொருளாதாரத்தையும் கொடுத்து இப்படி ஹெல்ப் பண்ணுற மனசையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிருக்கேன். தவிர அப்போ கூட நான் ஹெல்ப் பண்ணலாம் கூட நினச்சது கிடையாது. தெய்வம் உங்களுக்கு காட்டுமே தவிர ஊட்டாது. நீங்கள் எந்த உழைப்பும் செய்யாமல் வேலைக்கும் போகாமல் எதுவும் பண்ணாமல் முருகர் எனக்கு கொடுப்பார் கொடுப்பார் நீங்கள் கோயிலே இருந்தீங்கன்னா அது முருகரே உங்களை வந்து திட்டுவார். சார், இந்த அருணா கர்மா, கலியுகத்தில் மழை பெய்யறதுக்கு ஒரு காரணம் அந்த மாதிரி ஒரு நல்லவர்கள்லாம் இருக்காங்க சார். அவங்க பிறந்தது இந்த மற்றவங்களோட கர்மா விஷயங்களை பிரச்சனையை மாற்றுறதுக்கு தான். அன்பார்ந்த முருக பக்தர்களே, என்னோடய பதவியிலையாக இருக்கட்டும், நான் போகிறதுலாம் கம்மன் குருவே சரணன் போகிறீங்க, தயவுசெய்து போடாங்க. நம்மளுக்கு குருனா முருகர் தாங்க சார். அதுக்கு பார்த்து நீங்கள் முருகா சரணன் போட்டிங்கன்னா கூட முருகான்ற பேரை சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய புண்ணியம் இருக்குது. இதுக்கப்புறம் என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாகவே யாரெல்லாம் முருகனை கூப்பிட்டு நான் தோத்துட்டேன், முருகன் எதுவுமே செய்யலை, முருகனை நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்கிறவங்களை மட்டும்தான் இனிமேல் நான் பார்க்கவே போகிறேன். சார், முருகர் என்ன மாதிரி விளையாட்டு பண்ணுவாங்க சார், உங்களை ஏழையாக இருக்கிற உன்னை உயர்த்தி கோடி ரூபாய் கொடுத்து உயர்த்திடுவாங்க சார். இப்போ கர்மா பார்க்குறத குறைச்சிட்டீங்க? ஆ, பார்க்குறது குறைச்சிங்க சார். பேட்டியே ரொம்ப குறைச்சிடலான்னு இருக்கேன். பேட்டியே இதுக்கப்புறம் வந்து ரொம்ப சுகமே சூழ்கையா? ஐயா வணக்கம். எல்லா புகழும் முருகனுக்கு. சுகமே சூழ்க. கடந்த வாரம் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோங்க ஐயா, முருக சேவை எதாச்சியாக பார்க்க வந்தீங்க, அந்த இடத்துல நீங்கள் க்வெஸ்சன் கேட்டீங்க, ஐயாவும் நிறைய பதில் சொன்னார். நேற்று அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணோம், நல்லா போயிட்டுருக்கு, எல்லா மக்களும் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க, நல்ல பாராட்டுகளும் வந்துகிட்ருக்கு. உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க, பாசிட்டிவாக கேட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா. அதுக்கு நன்றிங்க சார். எல்லாம் முருகர் நான் வந்து பல தடவை சில விஷயங்கள் வந்து உணர்ந்திருக்கேன். திட்டமிட்டு செய்கிற காரியம் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் யதார்த்தமாக நடக்கிற விஷயம், யதார்த்தமாக நம்ம செயல்படுத்துகிற விஷயம் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதில் ஒன்று தான் முருகேசன் ஐயா பேட்டி. ஏன்னா நான் ஜஸ்ட் அவரை பார்த்துட்டு மலேசியா கிளம்புறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தது, அதுக்கப்புறம் யதார்த்தமாக பார்க்கணும்னு இருந்துச்சு. அதில் ஒரு பெரிய அற்புதம். அங்கே வந்ததுக்கப்புறம் தோணி எடுத்தோம். என் மனசில் நீண்ட நாளாக இருந்த கேள்வியை வந்து கேட்டுட்டேன். இன்னும் ஒரு சில கேள்வி பெண்டிங் இருக்குது, அது அடுத்த எப்பயோ ஒரு போகும்போது சொல்லுங்கள். நிச்சயமா, நிச்சயம். ஏன்னா பல கேள்வி நான் கேட்காம அதுக்கப்புறம் ஆஹா இந்த கேள்வி கேட்காம விட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சேன். நிச்சயமாக சார், நிச்சயமாக சார். அதேமாதிரி இமயமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நேற்று நைட் தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்க, வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட உங்கள் ஒர்க் இருந்துச்சு, அது 1:30 வரைக்கும் கண்டினியூ பண்ணிவிட்டு காலையில் வந்தோடனே இன்டர்வியூ கொடுத்துட்டீங்க. அதுக்கும் ஒரு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இமயமலை போயிட்டு வந்து நம்மளுக்கு சேனலில் இன்டர்வியூ தரேன்ருக்கீங்க. ஆமாங்க சார். அந்த உத்தரவு எப்படி சார் கிடச்சி? அது என்னென்னா, இமயமலைக்கு வந்து முதல் இமயமலைக்கு போயிட்டு வந்து பேசுறது உங்ககிட்ட தான், நீம்குரலி பாபா. அது ரெண்டாவது இமயமலை பண்ண உங்கள் கூடயே நடந்துச்சு. 3வது இமயமலை பயணம் உங்களுக்கு போயிட்டு வந்து பேசணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா உண்மையில அவ்வளோ டயர்டு, காலையில் எழுந்துக்கும் கூட ஒரு நம்ம போயிட்டு வந்து இன்டர்வியூ வச்சுக்கலாமோன்ட்டு அவ்வளோ டயர்டாக இருந்தது. அதே மாதிரி என்னென்னா, வந்து அந்த டயர்டில் கார்லேயே தூங்கிட்டேன். ஆமாம், ஆமாம். நான் சொன்னேன் சார், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, ஓய்வு எடுத்து வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் சொன்னீங்க என்னென்னா, சார் முருகர் தான் இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, கேமரா கூட இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கடைசியில் நான் சொன்னேன், முருகர் இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணால் அவரே நடத்திடுவார்ன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சம்பவம் மருதமலையில் நடந்துச்சு, நான் சொல்கிறேங்க சார். நிச்சயமாக சார், நிச்சயமாக சார். நாளை இமயமலை பயணம் சார். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு அங்கே இருக்கணும்னு சொல்லி. சூப்பர். எப்பவுமே பௌர்ணமி அன்னைக்கு பீச்சில் இருப்பீங்க. ஏன்னா இது இந்த தேடை மெடிடேஷனில் இறுதி கட்டமான ஒரு இதுக்கு வந்து அங்கே இருக்கணும்னு வந்தது. அதில் இந்த பயணம் வந்து இயற்கையாகவே முருகரே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுங்க சார். கரெக்டாக 7:30 கிளம்புறேன். சூப்பர், சூப்பர் சார். வாழ்த்துக்கள். போயிட்டு வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ முருகர் நிறைய அற்புதங்கள் நடக்கும், வந்து இன்டர்வியூ கொடுத்தேன் சார். சார், இந்த திருப்பூர் தெய்வ குழந்தை பார்க்க போயிருந்தீங்க இல்லையா, அது எப்படி சார் இருந்துச்சு அந்த அனுபவம்? சார், அது என்னென்னா, இப்போ இறைவன் வந்து நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காருன்னா, தமிழ்நாட்டிலையும் சரி வேறு எந்த இடத்துலையும் சரி, ஒரு காது கேட்காத குழந்தை, வாய் பேச முடியாத குழந்தைக்கு ஒரு உதவினா இவர் ஜேஎஸ்கே கோபி செய்வார், அவர்கிட்ட கேளுங்கன்ற அளவுக்கு முருகர் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காருங்க சார். ஏன்னா என் பயணம் வேறு, நான் போன பாதை வேறு. இது என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரிலாம் உதவணும்னு யாருக்கும் நினச்சது கூட கிடையாது. லாரன்ஸ் மாஸ்டர் உதவுறப்போ நான் கூட இருந்து பக்கத்துலேருந்து பார்க்கும்போது கூட, பரவாயில்ல மாஸ்டர் ஏதோ ஒரு தெய்வ பிறவி, அவருக்கு இவ்வளோ கடவுள் வந்து பொருளாதாரத்தையும் கொடுத்து இப்படி ஹெல்ப் பண்ணுற மனசையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிருக்கேன். தவிர அப்போ கூட நான் ஹெல்ப் பண்ணணும்லாம் கூட நினச்சது கிடையாது. பசிக்குதுன்னு கேட்டால் சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அப்படி இருக்கும்போது முருகர் இந்த பாதையை மாற்றதுக்கப்புறம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 49 பேருக்கு வந்து மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம் சார். அதில் சமீபமாக கொடுத்த எல்லா செவித்திறன் மிஷினுமே வந்து டிஜிட்டல் மிஷின் சார். அது என்ன, அவன் லைஃப் நாள் வாழ்நாள் முழுவதுமே ஒரு பேட்டரி மட்டும் மாற்றினா போதும். இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லாமே ஒரு 5 வருஷம் ஒரு 7 வருஷம் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இப்போ கொடுக்குற டிஜிட்டல் மிஷின் வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே அவன் அதை கரெக்டாக வச்சுக்கிட்டா, தண்ணியெலாம் படாமல் வச்சுக்கிட்டா வாழ்நாள் ஃபுல்லாக பயன்படுத்தலாம், வெறும் பேட்டரி மட்டும் மாற்றலாம். அப்படி இருக்கும்போது சமீபமாக நம்ம அந்த ராஜலட்சுமி அம்மா அவங்க நண்பர் மூலயமா ஒரு குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தலைக்கு உள்ள ஒரு மிஷின் வச்சு வைக்கிறது,
அந்த அந்த இதுக்கு வந்து பெரிய தொகை செலவாச்சு. அதில் ஒரே ஆளையே அவங்க பண்ணி கொடுத்தாங்க சார். நான் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன், அவங்க வீட்டுக்காரர் கொண்டு இருந்துச்சு, அவங்களுக்கு சொன்னாங்க எனக்கு எல்லா வசதியும் இருக்குது ஆனால் நிம்மதி கிடையாது. இப்போ யாருக்காவது வந்து உங்கள் வீட்டுக்காரர் இத்தனை தேதிக்குள்ளே வந்து கண்டா இருக்குது உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை ஒரு பயம் வரும்ல அந்த அம்மா, அதனால் அந்த பயத்தினால நிம்மதி எழுந்து தூக்கத்தை எழுந்திருந்தாங்க. அவங்களாக தான் நான் அவங்ககிட்ட போய் உதவி பண்ணுங்கன்னு கேட்கல, அந்த அம்மா தான் வந்து பண்ணி அவங்களே கொண்டு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பண்ணதுக்கப்புறம் அவங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சார். நான் சொன்னலங்க சார், நீங்கள் யாருக்கு வந்து அந்த உதவுற எண்ணம் வருதோ அவங்க இயற்கையை உதவும். ஐயா முருகேஸ் நாயகர் விதியை மீறி ஒரு விஷயம் நடக்குன்னா பக்தியில் நடக்கும் தர்மத்தில் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அங்கே சகோதரி அருணான்னு சொல்லி அவங்க பல காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் முருகரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்ப்போம், நிறைய அந்த ஆர்டிசம் குழந்தைங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ண உடனே அதில் நிறைய பேர் என்ன அவங்க சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கம்பெனி உங்கள் பேர் தான் சார் டேக் பண்ணாங்க பாருங்கன்ட்டு. எனக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு நாளைக்கு ஒரு 100 மெசேஜ் கிட்டே இன்ஸ்டாகிராம் அந்த ரீல்ஸ் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, மெசேஜ் லஞ்சர் அனுப்புவாங்க, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ எனக்கு அந்த குழந்தை ஆல்ரெடி அந்த மிஷின் போட்டிருக்கேன். எப்போன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆட்சியில் வந்து அரசே அவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ஒரு பெரிய தொகை, அப்பயே 5 லட்சரூபா, இப்போ 6 லட்சரூபா கிட்ட வந்துருச்சு, அது 1 லட்சரூபா அதிகமாகிடுச்சு. 6 லட்சரூபான்றது என்னென்னா, அவன் இந்த வீடியோ பார்க்குறான், எனக்கு தெரியுது இந்த அம்மா வந்து பெரிய ஒரு இது, பட் ஆனால் இந்த இவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்கு நம்ம பண்ணலாமா என்னென்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டினியூவாக போய்ட்டு வீடியோ 3 மில்லியன் 4 மில்லியன்லாம் தாண்டி 10 மில்லியன்லாம் போயிட்டே இருக்கப்போ உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறேன் சார். எல்லாருமே உங்களை டேக் பண்ணாங்க, உங்கள் பேரை சொன்னாங்க, சாமாங்க நானும் பார்த்தேன் என்ன பண்ணோம் இது வரைக்கும் எவ்வளோ தயாராகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அவங்க சொன்னாங்க ஒரு இதுங்கன்னா வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லி அப்புறம் ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க சார். போட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்களையும் கொலாபரேட் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உதவி கிடச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த அம்மா கூட பேட்டியில் அந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கள், திங்கக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நினைக்கிறேங்க சார். நான் எனக்கு தியானத்தில் உத்தரவு வருது, நீங்கள் அவங்கள போய் பார்த்து சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மிஷின் வாங்கித்தரோம், உறுதியாக வாங்கித்தரோன்னு தைரியம் மட்டும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் எப்படி சார் இவங்களை போய் பார்க்க சொன்னீங்க இன்றைக்கி? ஏங்க நமக்கு இல்லைங்க சார், நான் போகும்போது அவங்க ரொம்ப மனம் வேதனையாகி 4 பேரையுமே தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தில் இருந்தாங்க சார். எனக்கு பார்த்துட்டு பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. நம்ம சப்போஸ் போல வரலனா கூட அவங்க ஏதோ ஒரு விபரீதமான முடி எடுத்துருப்பாங்கன்னு. அப்புறம் கவலைப்படாதீங்கம்மா, புதன்கிழமைக்குள்ளே வந்துடும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அது கூட நம்மளுக்கு தியானத்தில் முருகர் கொடுத்த உத்தரவு, அதை கண்டிப்பாக இவங்க வாங்கி கொடுப்போன்னு வந்துருச்சுங்க சார், உறுதியாக அவங்களுக்கு உண்டான பொருளாதாரம் கிடச்சிரும் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கேட்குறாங்க சார், புதன்கிழமைக்குள்ளே முடியுமா பாசிபிலிட்டியான்னு தெரில, நிச்சயமாக வாங்கி கொடுக்குறோம், இந்த வாரத்தில் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம், நானே வரேன் கோயம்புத்தூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி புதன்கிழமைக்குள்ளே தயாராகிடுச்சு. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னங்க சார், இந்த வாழ்நாளில் நான் ஒரு கற்றுக்கிட்ட பாடம் சொல்கிறேன் சார். ஒரு பொருள் இங்கே இதை விட ஒரு 1000 ரூபா கம்மியாக கிடைக்குது, இல்லை ஒரு 500 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து அந்த இடத்துல வாங்காமல் விட்டுறாதீங்க. நல்லதோ கெட்டதோ பேசி அவங்ககிட்டே கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் ஒரு பட்ட அனுபவம் வந்து இந்த பொண்ணு விஷயத்தில் ஒரு பாடமாக நான் செஞ்சேன். பார்வையற்றோர் தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்க சார், எக்ஸாமுக்காங்க சார். அந்த அதோடய விலை வந்து 13000 ரூபாங்க சார். ஒரு இடத்துல வந்து 1000 ரூபா கம்மியாக கிடைக்குதுங்க சார். அப்போ நான் நினச்சேன் சார், 1000 ரூபா கம்மியாக கிடைக்குதேன்னு சொல்லி நான் அவசரப்பட்டு கடகடன் வாங்கிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அது கொடுத்ததுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு நம்பர் ஆஃப் இது சார், இது கேட்டது நாங்கள் கேட்டது இது கிடையாது, நாங்கள் கேட்டது வேறணும்னு எனக்கு ஆஹா என்னடா இப்படி இங்கிட்டையும் வாங்கிட்டேன், இது எடுத்துன்னு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நேபாளிலேருந்து அதை வர வச்சு கொடுத்தோம் சார். ஸோ அப்போது நான் இந்த அம்மா கிட்டே சொல்கிறேன், அம்மா இவங்க எங்கே ஃபஸ்ட்டு வாங்கினாலும் அங்கேயே வாங்க, சென்னையில் ஒரு 50000 கம்மியாக கூட கிடைக்கட்டும் ஆனால் வேண்டாம், ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அவங்கவுங்களால் அவங்க இருக்கிறது பக்கா வில்லேஜில் இருக்காங்க சார், வர முடியாது, அவங்க அம்மாவுக்கும் காது கேட்காது, வயசான பாட்டி, அதனால் நீங்கள் அங்கே கோயம்புத்தூர்லேயே எங்கே அவங்க வாங்கினாலும் அங்கேயே போயிட்டு முடிஞ்சால் கம்மி பண்ணி கேளுங்க, இல்லையா பண்ணலாம் விட்டுருங்கன்னா 1 ரூபா கூட கம்மி பண்ணல, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க சார் இதுதான் ஃபிக்ஸட், நீங்கள் நாங்கள் சொல்லாமல் நாங்கள் தர்மம் தான் பண்ணுறோம், உங்கள் பெருந்தன்மையாக யாரும் பண்ணி கொடுக்கணும்னா இல்லை சார் அவங்க பண்ண முடியாதுங்க சார், இத்தாலியிலேருந்து எங்கே வந்து சார் அந்த மிஷின், நான் பில்லோட உங்களுக்கு காட்டுறேன், இத்தாலியிலேருந்து அவங்க இது இந்த பொண்ணுக்காக வர வச்சாங்க, இதில் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது சார், ஃபிக்ஸட் இது தான், நியாயமான விலை தான் போட்டிருக்கணும். அப்புறம் இவங்ககிட்ட சொன்ன அவங்களே என்ன சொன்னாங்கன்னா சார் சென்னையிலே இங்கே வாங்கிடலாமா, அங்கே ரெஃபரன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஷாப் இருக்குன்னா நாங்கள் அங்கேயே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க பில்லு போடுற நேரம் எனக்கு தெரியாது, அவங்க போய் அதை புக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி புக் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் வெளில நிற்கிறாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு எதார்த்தமாக ஃபோன் பண்ணி எனக்கு பணம்லாம் ரெடி ஆகிடும் எடுத்துலான் அப்புறம் இப்போ தான் சார் நாங்கள் புக் பண்ணிட்டு வரோம்னா, அப்புறம் உடனே வெள்ளிக்கிழமை அது கைக்கு வருதுனாங்க. அப்புறம் நான் சனிக்கிழமை பிளான் பண்ணேன், நான் சனிக்கிழமை வரதை வச்சு அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கேட்டிருந்தாங்க சார், அங்கே ஓணம் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதா சனி ஞாயிறு ரெண்டு நாள் பிளான் பண்ணி போகிறதா முடிவாயிடுச்சுங்க சார். ஓகே வெள்ளிக்கிழமை நம்ம இந்த எல்லா வேலையும் முடிச்சு சனிக்கிழமை இங்கே போகிறோன்னு சொல்லி ஆயிடுச்சு.
எனக்கு அந்த அந்த தெய்வ குழந்தைக்கு போகிற வரைக்கும் என்ன நடக்குதுன்னா சார், எல்லாமே முருகன் நம்மளை நடத்துகிறாருன்னு மட்டும் உணர்றாங்க சார். அப்போது வெள்ளிக்கிழமை ஒரு தம்பி இருக்கார் சார், சர்க்குணம்னு சொல்லி அந்த தம்பி பேர். அது என்ன அதை நான் சொல்லேன், இந்த இப்போ சமீபத்தில் மலேசியா குணசேகரன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேங்க சார். அந்த சர்க்குணம் தெய்வ குழந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறதுக்கு வருவா அப்படிங்க சார். கரெக்டாக அவர் வர நேரம் அன்றைக்கி என்ன பண்ணுவார்னா, கோபி சார் இன்றைக்கி பார்த்தா நான் அதை கொடுக்கலான்ட்டு எப்பயுமே நினச்சிட்டு வருவாங்க சார். அவரால் முடிஞ்ச ஒரு உதவிங்க சார். அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு ஒரு பெரிய முருக பக்தியில் இருக்கிறார் சார். கரெக்டாக அவர் வர நேரம் நான் போகிறேன். அப்போ அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கம்பல் வாங்கியிருக்காருங்க சார். அந்த கம்பளை வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு தான் வச்சுருந்துருக்காரு. என்ன பார்த்தோடனே அது என்கிட்ட கொடுக்கணுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் உடனே சொல்கிறேன், என்கிட்ட கொடுத்து நான் என்னங்க பண்ணுறதுன்னா, சரி இப்படின்னு சொல்லிட்டு போய் முருகரை பார்த்துட்டு வரேன், இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு முருகரை பார்த்துட்டு வரப்போ எனக்கு அங்கே முருகரை பார்க்கும்போது என்ன உத்தரவு வருது, இந்த கம்மல் போக வேண்டிய இடம் அகல்யாக்கு அப்படின்னு சொல்லி உத்தரவு வருதுங்க சார். ஆனால் இவர்கிட்ட நான் சொல்லலை. அங்கேருந்து நேராக முருகரை பார்த்துட்டு ஆதிபீடமில் வந்து சாமி கும்பிட்டு எனக்கு ஒரு எண்ணம் வருதுங்க, இந்த கம்மல் அந்த தெய்வ குழந்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுதான் சார் நானும் சொல்லான்னு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் இது என்ன காஸ்ட் ஆகுதோ சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ யாருக்கும் இதை வாங்கினேன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்குறதா இருந்தால் நான் இதை வாங்கிக்கிறேன். நாளைக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காமல் இதை கொடுத்தாது எனக்கு அது உடன்பாடு கிடையாது. இல்லை இதுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது நான் என்ன பணம் அதை சொல்லுங்கள். இல்லை சார் அவங்களை நான் ஏன்னா அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி பாதிக்கப்பட்டது தான். இந்த பொண்ணுக்கு போகிறதுனா அவங்களுக்கு கிடைக்காமல் போயிடக்கூடாதுலங்க சார். கண்டிப்பாக அது நியாயமான ஒரு விஷயமா இருக்காது. இல்லை அதுக்கு வாங்கி கிஃப்ட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு, என்னை பார்த்தோன்னா அவருக்கு அந்த எண்ணம் வருது. அப்படி இருக்கும்போது நான் அது பறிச்சுட்டு போகிற மாதிரி ஆகிட்டதில்லை, எனக்கு அது ஒரு குற்ற உணர்வாக இருக்குன்னா நான் சொன்னேன். நீங்கள் ஒன்று அந்த பொண்ணுக்கு செய்கிறதா இருந்தால் இதை வாங்கிட்டு போகிறேன், இல்லை இதுக்கு என்ன காஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன், இதே மாதிரி ஒன்று அந்த குழந்தைக்கு வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க, அவங்களுக்கு ஏமாற்றம் கிடச்சிடக்கூடாது, அவங்க நம்பி இருப்பாங்கல்ல அண்ணன் ஏதோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு. அப்புறம் அவர் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். கரெக்டாக அதே மாதிரி போய் கொடுக்குறேங்க சார். கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நான் சொல்லிட்டேன், முதல் வேலை இப்போ 11 மீட்டிங் வைக்கிறேங்க சார். முன்கூட்டியே நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் மட்டும் சொன்னேன், இந்த மாதிரி கோயம்புத்தூர் வரேன், எதுலையும் சோஷியல் மீடியாவில் எதுவும் போடவே இல்லை. அன்றைக்கி காலையில் கிளம்பும் போது தான் போட்டேன். ஏர்போர்ட்லேருந்து இறங்கினோடனே நேராக அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போகிறோன்றது தான் பிளானே. கரெக்டாக ஃப்ளைட்டு இப்போ லேண்ட் ஆன உடனே நான் வெளியில் வந்து கார் ஏறி இந்த குழந்தைய பார்க்க போகும்போதேங்க சார், எனக்கு தெரியுது முருகர் நம்மளுக்கு ஏதாவது விதத்தில் உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக மயில், நாங்கள் போகிற வழியில் ஃபுல்லாகவே மயில் சார், அவங்க வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ மயில், எல்லாம் நிப்பாட்டிட்டு உள்ளே போய் போகிறோம். அவங்களுக்கு ரொம்ப அழுகிறாங்க. அந்த தாத்தா மட்டும் இருக்கார், வயசான தாத்தா, அவர் நிற்க முடியல. அவர் பேர் இவங்க பேர் யாருமே தெரியாது சார், அந்த பொண்ணு பேர் மட்டும்தான் எனக்கு தெரியுமே. சரின்னு சொல்லிட்டு அவங்க போனவுடனே, ஏன்னா அவங்கள அங்கே கூட்டு போய்ட்டு தான் ஈரிங்க, அது வந்து பெரிய ப்ராசஸ்ஸு, நிறைய டெக்னாலஜியாக சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க, நீங்கள் ரெடி ஆகுமா, எல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி கம்பல்லாம் கொடுத்துட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு கிளம்பும் போது இவங்க தாத்தா மட்டும் தனியாக இருக்கார். பெரிய தோப்பு அது, அங்கே ஒரு தினக்கூலிக்கு அவங்க வேலை செய்கிறாங்க. எனக்கு என்ன பையனா, அம்மா பாட்டி பொண்ணு மூணு பேருன்ட்டு தாத்தா தனியாக இருப்பார். அப்போ அந்த தாத்தா சொல்கிறார், நான் பார்த்துக்குறேங்க நீங்கள் போங்க, என் பேத்தி வாழ்க்கை தான் முக்கியம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்றாரு. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறேங்க சார். 5 மாதத்துலேயே குறைப்பிரசவமாக வந்த குழந்தை அது. ஒரு மனிதனுக்கு வந்து அதுதான் அது என்ன மாதிரி அவங்களுக்கு பாருங்கள் பெரியது. அப்போ போகிற வரைக்கும் தெரியாது, அவங்க வீட்டில் ஒரு முருகர் பேர் இருக்குன்றது எனக்கு மனசில் ஏதோ ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்குது. முருகர் சம்மந்தம் இல்லாமல் இங்கே பண்ணியிருக்க மாட்டார், ஏன் வந்து நம்ம அங்கேருந்து வந்தப்போ நேராக எய்ட் சென்டர் கூப்பிட்டு போகிறோம், அங்கே டெக்னாலஜியாக எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டியம்மா வந்து நன்றி சொல்லணுன்னு ஒரு வீடியோ போடுறப்போ நான் யதார்த்தமாக கேட்குறேன், தாத்தா இருக்காருங்கம்மா, ஏன்னா எனக்கு தெரியும் சார், இப்போ எங்கள் தாத்தா உடம்பு சரியும்போது எங்கள் அம்மா வந்து எந்த நிகழ்ச்சியுமே போக மாட்டாங்க, ஏன்னா வயசானவர் வந்து வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எங்கே போனாலும் ஒரு மன நிம்மதி இருக்காது, அவர் என்ன வேணுமோ தண்ணி வேணுமோ, ஏன்னா எழுந்துக்க முடியாதுன்றப்போ எனக்கு அது மனசில் நடத்தணும், எவ்வளோ சீக்கிரம் உங்களை முடிச்சு அனுப்ப முடியுமோ திரும்ப அனுப்பிடணும் அப்படின்னு கேட்குறப்போ எல்லாம் பேசி முடிச்சு, சரிங்கம்மா தாத்தா பேர் என்ன அப்படின்னே, ஆறுசாமிங்க அப்படின்னா, சரி ரொம்ப சந்தோஷம், முருகர் தான் வந்து இந்த பணம் அதுக்குள்ளே அரேஞ்ச் ஆயிடுச்சு இல்லை சார். ஆ கிடச்சிச்சுங்க சார். சார் அதுதாங்க சார், நம்ம கலியுகத்தில் மழை பெய்யறதுக்கு ஒரு காரணம் அந்த மாதிரி ஒரு நல்லவர்கள்லாம் இருக்காங்க சார். நிச்சயமாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கூட நிறைய பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சார், முதல்லலாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப பெரியவங்க பெரிய விஷயமா இருந்தால் உதவி கேட்டால் சார், இப்போது நான் தொழில் செய்கிறேங்க சார், நான் ஆன்மீகத்தில் இருக்கின்றதுக்காக எல்லாத்தையும் விட்டு நான் ஆன்மீகத்துக்கும் போகக்கூடாதுங்க சார், என்ன நம்பி பல குடும்பமும் இருக்குது, என்ன நம்பி நிறைய வாழ்வாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அப்போது நான் சினிமா தொழில் செஞ்சு தான் சினிமா டிஸ்ட்ரிபியூட் விநியோகம் பண்ணுறேன். நான் என்னதான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், பக்தியில் ரொம்ப பக்தியெல்லாம் போயிடாதீங்க, தெய்வம் உங்களுக்கு காட்டுமே தவிர ஊட்டாது, முருகர் உனக்கு கொடுக்க வேண்டிய அதிர்ஷ்டத்தையும் வாழ்வையும் தொழிலில் கொடுத்துருக்காரு, அதில் சம்பாரிச்சுட்டு முருக பக்தியில் இருங்க தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த உழைப்பும் செய்யாமல் கோயிலுக்கும் வேலைக்கும் போகாமல் எதுவும் பண்ணாமல் முருகர் எனக்கு கொடுப்பார் கொடுப்பார் நீங்கள் கோயிலே இருந்தீங்கன்னா அது முருகரே உங்களை வந்து திட்டுவார், நானே உன்னை கோயிலிடறேன், அவர் வழியை காமிச்சிருக்கார். அப்போது நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன், என்னோடய பொருளாதார ரீதியிலேயே நம்மளுக்கு இறைவன் அவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்காரு,
இதை செய்யறதுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஆனந்தி அம்மா தான் சொல்கிறாங்க தர்மம் வாங்கி பண்ணுங்கன்றப்போ சரி ஓகே, இதுக்கப்புறம் யாருன்னா வந்து பெருசாக கேட்டால் கூட நம்ம செய்வோன்ற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் முருகர் இந்த விஷயத்தில் கொடுத்துருக்காரு. சரி நம்மளால் முடியும், தெய்வ குழந்தைங்களுக்கு அந்த மிஷின், அந்த உயர் ரகமான ஒரு மிஷின் வந்து, அது என்னென்னா அந்த அந்த மிஷினோட ஸ்பெசிலிட்டி என்னென்னா ஒரு பிறவிலேயே காது கேட்குற குழந்தைங்களாக இருக்காங்களே, இப்போ நம்ம எப்படி சாதாரண இருக்கோம் அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்குமாங்க சார். அந்த இயல்பாகவே அவங்களுக்கு காதுக்கு எப்படி கேட்குமோ அந்த மாதிரி இயல்பாக இருப்பாங்க சார். அந்தளவுக்கு டெக்னாலஜியான ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு மிஷின் சார், பெரிய விஷயம். நீங்கள் தலையை ஓப்பன் பண்ணி உள்ள வைக்கிறதுல அப்போ நினச்சாலே எல்லாம் முருகர் அற்புதம், உண்மையில எல்லாமே முருகர் அருள் சார். நிச்சயமாக சார், நிச்சயமாக சார். சார் இந்த அருணா கர்மா அதுதாங்க சார். இந்த அருணா அவங்க என்னென்னா நான் சொல்லலைங்க சார், இந்த திருப்பூரில் இந்த குழந்தைக்கு பண்ணணும் அந்த விஷயம் உலகத்துக்கு தெரிய வந்தது அருணான்ற அம்மாவாலங்க சார். அந்த சகோதரி வந்து நான் உங்களுடைய எல்லா காணொலியும் பார்க்கும் போதுங்க சார், இன்றைக்கி ஆர்டிசம் குழந்தைங்க வீட்டில் யாருன்னா நம்ம வீட்டில் ஒருத்தங்க பிறந்துட்டால் கூட அவங்கள வந்து சில எல்லா நாளும் அன்பாக அன்பாக பார்த்துக்கிறது இல்லைங்க சார். ஏதாவது ஒரு நாளில் முகம் சொல்லிச்சு, அதனால தான் நான் சொல்லுவேன் இவங்க எல்லாமே தெய்வ குழந்தைங்கன்னு சொன்னது எல்லோரும் நினச்சிட்டுருக்கேன். நான் சொன்னேன் கிடையாது, முருகர் சொன்னது தான். ஆக்சுவலாக என்னங்க சார், சாதாரணமாக இருக்கிற மனிதர்களுக்கு இயற்கை வந்து ஒரு 5% உதவி செய்யுதுன்னா இந்த மாதிரி தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% உதவி செய்யுதுங்க சார். அதில் பார்வையற்றவர்களாக இருக்கட்டும், காது கேட்காத குழந்தைகளாக இருக்கட்டும், வாய் பேச முடியாத குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த ஆர்டிசம் குறைபாடில் அவங்க வீட்லேயே பெத்த தாயே இருந்தாலும் 30 நாளுமே அவங்க சந்தோஷமாக பார்த்துக்கிறனால கிடையாது. ஏதோ ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு மன வருத்தமோ இல்லை குழந்தை மேலே ஒரு வெறுப்புணர்வு வருது, அந்த மாதிரி வெறுப்புணர்வு வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான அந்த ஒரு எப்படி சொல்கிறதுங்க சார், புண்ணியம் வந்து எல்லாராலையும் சம்பாரிச்சிட முடியாது. இந்த தெய்வத்தை நீங்கள் இந்த குழந்தைய வச்சு வச்சு நீங்கள் பார்த்துக்க 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 உங்களுக்கு இந்த பிறப்புலேயே உங்களுக்கு உண்டான எல்லா வசதியும் கொடுப்பார், இயற்கையை கொடுக்குங்க சார். அதில் இந்த அம்மா வந்து நிறைய ஆர்டிசம் குழந்தைங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சார். இப்போ இந்த அம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி இந்த சின்ன வயசில் எப்படி செய்கிறாங்கன்றப்போ கோயம்புத்தூரில் நான் முதல்ல ஒருத்தங்க கர்மா பார்த்து சொன்னால் அது இவங்களுக்கு தாங்க சார், ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் பார்த்தேங்க சார். இப்போ கர்மா பார்க்குறத குறைச்சிட்டிங்க? ஆ, பார்க்குறது குறைச்சிங்க சார். பேட்டியே ரொம்ப குறைச்சிடலான்ட்ருக்கேன், பேட்டியே இதுக்கப்புறம் வந்து ரொம்ப வேண்டாம் இப்போ கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த அம்மாக்கு தான் நான் பார்த்து சொன்னேன். காரணம் என்னென்னா இவங்க எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க எல்லாம், ஏன்னா தாயுள்ளத்தோடு செய்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க சார். எந்த வேலை செஞ்சாலும் ஈடுபாடு செஞ்சப்போ எப்படி இவங்களுக்கு இந்த பர்த் வந்துச்சு, எப்படி இந்த புண்ணியம் செய்கிறாங்க, எப்படி செய்ய முடியுது, நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் புண்ணியம் செய்யவே முடியாதுங்க சார். இந்த இயற்கையை உங்களை விடவே கூடாது, போட்டு உங்களை வாட்டி விதச்சி ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்து எதுக்கு இதை நம்ம செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ இந்த அம்மா மூலயமா வெளில தெரிஞ்சு அப்புறம் அவங்களுக்கு நான் பார்த்து சொன்னேன் சில விஷயங்கள், அதில் வந்து அவங்க அது அதோட கண்டினியூட்டி தான் இப்போ இது வரைக்கும் தொடருதுங்க சார். ஸோ நேற்று போன ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே அவங்களுக்கு எதுவுமே வேலை செய்யலைங்க சார். நான் நினச்சேன் போய் பானா இப்போ பிறப்புலேயே அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா எல்லாம் விபத்தானவங்க, கட்டில் தூங்கும் போது ஒருத்தர் பின்னாடி இடித்து நரம்பு கட்டாகி டக்குன்னு இங்கே வேலை செய்ய போயிடுமாங்க சார். அதில் மிகப்பெரிய ஒரு நரகமான ஒரு வாழ்க்கை சார். அப்படிப்பட்டவங்களுக்கும் நம்பிக்கையை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து அங்கே ஒருத்தர் நடத்துகிறாங்க சஹாயின்னு சொல்லி, அவர் ஒரு பெரிய நரம்பியல் டாக்டர், கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி அவரே வாண்டடாக தன்னோட அரசு பதவியை ராஜினாமா, ஏதோ மருத்துவத்துறையில் இருந்ததை வந்து ராஜினாமா பண்ணி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் அந்த கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசந்தம் ஆரம்பிச்சிட்டாருங்க சார். அப்போ அங்கே வந்த எல்லார்ட்டையும் கேட்குறேன், எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த இதில் இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு, இதில் பாதிக்கப்பட்டோம், இதனால இப்படி ஆச்சுன்றப்போ இந்த அம்மா நான் கேட்டேன், அம்மா நீங்கள் அடுத்த அன்னை தரிசன மாதிரி ஆகிட்டு வரீங்களே, எப்படி இவங்களாம் இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா சார், அதுதான் இந்த இயற்கை வந்து உங்களை தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க சார். நீங்கள் நல்லதுன்னு செய்ய நினச்சிட்டிங்கன்னா இயற்கையே உங்களுக்கு வழி கொடுக்கும் சார். நிச்சயமாக, நிச்சயமாக சார். ஸோ அந்த சகோதரி தான் அருணா, ஏன்னா இவங்களை பற்றி பேசி ஆகணும் சொல்லணும், எல்லாராலையும் எல்லா விஷயமும் செஞ்சிட முடியாது, அதில் இந்த இவங்க ரொம்ப பொறுப்பெடுத்து செய்கிறாங்க சார். நிச்சயமாக சார், அவங்களும் முருகரோட டிவோட்டி தான் இல்லையா சார். அதில் எந்த அளவுக்குன்னா அந்த அம்மா வந்து சென்னை வராங்க, சென்னை வந்தப்போ இங்கே ஒரு அரசு அந்த கண் பார்வையற்ற ஒரு ஏதோ ஒரு ஹெல்ப்புக்காக வராங்க. வந்தோடனே சார் எனக்கு திருத்தணி முருகர் பார்த்துட்டு கூப்பிட்டு போயிருக்கா சார், அன்றைக்கி சனிக்கிழமையாமா அப்படின்னேன், இருங்க சார் பார்த்துட்டு வரேன் அப்படின்னாங்க. ஆமாம் சனிக்கிழமை, ஏன்னா அவங்க பிறந்தது இந்த மற்றவங்களோட கர்மா விஷயங்களை பிரச்சனையை மாற்றுறதுக்கு தான். நிச்சயமாக, நிச்சயமாக சார். முடிச்சு அவங்க பெரிய முருக பக்தருங்க சார். நிச்சயமாக சார், முடிஞ்சு அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுப்போம் சார். எடுங்க, ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியில் தெரியணும். ஆமாம், அவங்களை எடுத்தோம்னா அதன் மூலயமா நம்ம சேனல் பார்க்குற உறவுகள் வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக. நிச்சயமாக, ஸோ அவங்க மூலயமா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்களும் முருக பக்தர், வராகி டிவோட்டி, அருமை அருமை. ஏன்னா வந்து அங்கே லலிதாம்பிகா கோயிலுக்கு வந்து கூப்பிட்டாங்க, பட் போக முடியல அது இன்னும், ஏன்னா மருதமலைக்கு போகணுன்ற உத்தரவே வந்து கிளம்புறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்தது தான். மருதமலைக்கு போகணும்னு உத்தரவுன்னு சொன்னதுக்கப்புறம் அதிலே குவஸ்டின் கேட்டேன், மருதமலையில் ஒரு அற்புதம் நடந்துச்சுல சார், விபதி கொடுத்தீங்க இல்லையா, முத முதல்ல அந்த விபதி கொடுக்க சொன்னது யார், மருதமலையில் என்ன அற்புதம் நடந்தது? மருதமலையை பற்றி பேசணும்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பற்றி பேசி ஆகணும்.